ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷலாக ராஜ்மா சுண்டல். இதற்கு தேவையான பொருட்கள் ராஜ்மா 250 கிராம். இதை முதல் நாளே 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்ச இந்த ராஜ்மாவை அந்த தண்ணியோடையே குக்கரில் சேர்த்து 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ராஜ்மா சுண்டல் நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணியை வடிய விட்டுடுங்க. மசாலா அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் 1/4 கப், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1 சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சுண்டலுக்கு மேலே தூவுற பொடிக்காக ஒரு ட்ரை பேனில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இது 3ஐயும் 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, அதோட கருவேப்பிலை சேர்த்து, பெருங்காயத்தூள் சேர்த்து, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டவங்க இதோட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா ஓரளவு வதங்கினதும் வேக வச்சு வச்சுருக்கிற ராஜ்மாவை இதோட சேர்த்து மசாலா இதோட கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கோட்டானதும் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு இதில் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இதில் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.